ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மொபைல் மூலிமா வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூணு அப்ளிகேஷனுமே ஒரு வேற லெவலான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம பிசி தேடி போகிறதுக்கு பதிலாக நம்ம கையில் இருக்க மொபைல் மூலிமா வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மூலிமா வாட்டர் மார்க் இல்லாத அவுட்புட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு அப்ளிகேஷனுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அப்ளிகேஷனை பத்தி புரியும். ஸோ இந்த மூணு அப்ளிகேஷனை பத்தியுமே ஒரு சின்னதா வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டுட்டோரியல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இந்த அப்ளிகேஷனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸ் இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ அந்த அப்ளிகேஷனை பத்தி பாத்துருவோம். வாங்க வீடியோவுல போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்தி. மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான் வந்து இன்சாட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்போ வர வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த இன்சாட்டுங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோட்டோவும் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வீடியோங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண வேணுமோ அந்த வீடியோஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணாவே போதும். கிளிக் பண்ணி டிக் ஐக்கான் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ட்ரிம்மு, அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஃபில்ட்ரு, மியூசிக்கு, ஸ்டிக்கர்ஸு, டெக்ஸ்ட்டு, ஸ்பீடு, அது மட்டும் இல்லாமல் க்ரோஃப் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் மூலியமாக கூட நீங்கள் நிறைய ஃபில்டர் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஃபெக்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து எஃபெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நிறைய மியூசிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அவங்களே கொடுத்துருக்க மியூசிக் கூட நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய மியூசிக் கூட நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து எடிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ஃபிலிமோரா கோங்கிற அப்ளிகேஷன். அதிகமாக வந்து ஃபிலிமோரா வந்து பிசியில் தான் வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. மொபைல்லையும் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிலிமோரா வெர்ஷன் வந்து ஃபிலிமோரா சைட்லேருந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கிரியேட் எ நியூ வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்கள் கேலரியில் இருக்க வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸோ, ஸோ இதெல்லாம் வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு வீடியோஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ட்ரிம் பண்ண சொல்லும். உங்களுடைய வீடியோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேக் பண்ணும், ஸோ எதாவது இது வரைக்கும் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து எடிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு ஆட்ங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கிளிக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி உங்களோட வீடியோஸ் இதில் வந்து ஷோ ஆயிரும். ஷோ ஆகிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தீம்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கொடுக்குற தீம்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ அந்த தீம்ஸ் மூலிமா கூட நீங்கள் உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். மியூசிக்கும் அடிஷனலாக வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதிலேயே கொடுத்துருக்க நிறைய மியூசிக்லாம் இருக்குது. ஸோ உங்கள் லைப்ரரியில் இருக்கக்கூடிய மியூசிக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மியூசிக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலிமா ஒரு 19 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எஃபெக்ட்லாம் வந்து மாற்றுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் கீழே வந்து ரேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்லாம் கொடுத்துருக்காங்க. எடிட் வந்து கிளிக் பண்ணாவே தெரியும். ட்ரிம்மை வந்து கிளிக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் க்ரோஃப், சப்டைட்டில்,
இந்த மாதிரி வாய்ஸ் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணுறது, ஆடியோ ரெக்கார்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபில்டரு, ஓவர்லேவ்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிசியில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஃபிலிமோராவில் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபிலிமோரா வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த அப்ளிகேஷன். நம்மளுடைய வீடியோஸில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து கைன் மாஸ்டர்ங்கிற அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வர அந்த அப்ளிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் அந்த கைன் மாஸ்டர்ங்கிற அப்ளிகேஷன். இதோட வெர்ஷன் வந்து பிசியிலையும் இருக்குது, மொபைலுக்கும் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து மொபைலில் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து வாட்டர் மார்க்கே இல்லாத அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, நல்ல அப்ளிகேஷன் தான் இந்த கைன் மாஸ்டர்ங்கிற அப்ளிகேஷன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷியோ வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன், அது மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பு அண்ட் ஸ்கொயர் ஸ்கேப், ஸோ இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக கூட கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மீடியாவில் உள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் தான் எல்லோரும் வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பிளாக் கலர் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து லேயரில் போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லேயரை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து செகண்டில் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாறிடும். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில். அது மட்டும் இல்லாமல் ஆடியோலாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து கிடையாது. பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து வாட்டர் மார்க் இருக்கும். நீங்கள் நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலிமா உள்ளே போங்க. அதில் வந்து வாட்டர் மார்க்கே இல்லாத ஒரு வெர்ஷன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் தான் அங்கே இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பற்றி புரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். ப்ரொஃபஷனலாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் இந்த மூணு அப்ளிகேஷனுமே. ஆல்ரெடி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து எந்த அப்ளிகேஷன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றி கருத்துக்களையும் தெரிவிச்சிருங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலுமே சரி, இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல கண்டென்ட்டான ஒரு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த மூணு அப்ளிகேஷனுமே. இந்த மூணு அப்ளிகேஷன்லையுமே வந்து ஒரு வாட்டர் மார்க்கே இல்லாமல் ஒரு அவுட்புட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் இந்த மூணு அப்ளிகேஷனுமே. இந்த மூணு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஒரு ஷேர் பண்ணியிருக்க மறக்காமல். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா, தமிழால் உயர்வோம், நட்பினால் இனிமேவும்.